அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 410 முதல் 419 வரை வேதாகம பார்வையில் மனிதன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சில விஷயங்களில் மேற்சொன்ன இரண்டு கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டாலும் அவைகளில் சில அடிப்படையான கருத்துக்களை வேதாகமம் மறுத்துரைக்கின்றது. வேதாகமம் ஏனோ தானோவென்று கருத்து கூறாமல் தெய்வ வெளிப்பாட்டை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லுவதோடு அதிகாரப்பூர்வமாகவும் சொல்கிறது. மனிதனுடைய துவக்கத்தையும் தற்கால நிலைமையையும் கூறுகின்றது. வேதாகம பார்வை ஒன்றே திடமானது. சரியான பாரம்பரிய கொள்கையும் சரியான அறிவியல் கொள்கையும் இதுவே ஆகும். வேத கருத்து மனிதனுடைய பெருமையை தாழ்த்தவில்லை. அது மனிதன் தனது சொந்த பரிணாமத்தினாலேயோ அல்லது கடவுளே அல்லாத இயற்கையின் நியமத்தினாலேயோ உண்டானவன் அல்ல என்று கூறுகிறது. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவ சாயலாக சிருஷ்டித்ததில் தேவனுக்கும் மகிமை மனிதனுக்கும் பெருமை என்பது மனிதன் சிருஷ்டிப்பை பொறுத்தவரையில் வேதாகம பார்வையாகும். அந்த சாயலை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் வீழ்ச்சிக்குள்ளானது மனிதனே. உடல் மன ஒழுக்க வலுவிழந்து முடிவில் மரணத்திற்கு வழிநடத்துகின்ற பாவமே கீழ்ப்படியாமையே இந்த வீழ்ச்சிக்கெல்லாம் அடிப்படை காரணம். மனிதன் வீழ்ச்சியடைந்து பாவத்தில் வாழ்ந்தாலும் மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு மீட்பரையும் மீட்பின் திட்டத்தையும் 1000 வருட அரசாட்சி காலத்தில் மனிதன் தான் முன்பிருந்த நிலைக்கு திரும்பவும் கொண்டு வருகிற ஏற்பாடும் தேவனுடைய தயால குணத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதனுடைய இயல்பான சுபாவத்தை பற்றி படிக்கும் போது கிறிஸ்தவ மக்கள் மனதில் பல குழப்பங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையான காரணம் என்னவெனில் வேதாகம கருத்தை சரிவர புரிந்து கொள்ளாததே ஆகும். அவர்கள் பொதுவான மனுக்குலத்தையும் சபையையும் பிரித்து பார்க்க தவறிவிட்டார்கள். வேதாகமத்தில் கூறியிருக்கிற தற்போதுள்ள சுவிசேஷ யுகத்தில் மனிதர்கள் மத்தியிலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட திருச்சபையாராகிய சிறுமந்தை ஆவியின் சரீரத்தை எடுத்து தேவசாயல் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆகுவதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள தவறினதே குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து உணராமல் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் திருச்சபையாருக்கு மட்டுமே சொல்லப்பட்ட விஷயங்களையும் வாக்கு தத்தங்களையும் அனைத்து மனுக்குலத்திற்கும் உரியது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அதுபோல இழந்ததை திரும்ப பெறுகிற நம்பிக்கை மனுக்குலத்திற்கு மட்டுமே உரியது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் மனுக்குலத்திற்குரியது அல்ல, சபைக்கு மட்டுமே உரியது. எனவே அப்போஸ்தலர் பவுல் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் ரோமர் 8:10 வசனம் என்கிறார். இது திருச்சபையாருக்கு தான் பொருந்துமே அல்லாமல் உலகத்தாருக்கு பொருந்தாது. இந்த சுவிசேஷ யுகத்தில் திருச்சபையாருக்கு மாத்திரமே விசேஷ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு சகல மனுக்குலத்திற்கும் என்று தவறாக சிலர் வாதிடுகின்றனர். இந்த இடத்தில் மரணமும் ஜீவனும் சொல்லர்த்தமாக கூறப்படாமல் ஜீவிக்கும் நிலைமையையும் மரித்த நிலைமையையும் தொடர்புபடுத்தி காண்பிக்க கூறப்பட்டதாகும். தேவ கிருபையினால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அந்த நிலைமைக்கு வந்தவுடனேயே அவர்கள் மரண சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். சாவுக்கினமான தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து தங்களையே ஜீவ பலியாக தத்தம் செய்பவர்களாக கருதப்படுவார்கள். இந்த பூமிக்குரிய விஷயங்களில் அவர்கள் தங்களை மரித்தவர்களாக கருதி கொள்ளுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இனிமேல் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. தேவனுடைய வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் புதிய சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதினாலும் அவர்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள் திருச்சபையார் தெய்வீக நிலைப்பாட்டில் புதிய ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாகிறார்கள். ஆனால் மரணம் ஜீவன் என்ற வார்த்தைகளின் பயன்பாடு உலகத்தாருக்கு உரியதல்ல. ஏனெனில் உலகிற்கு மனித சுபாவத்தை தவிர வேறு எந்த சுபாவமும் கிடையாது. எந்த பொருளிலும் உலகம் மறுபடியும் ஜெயிக்கப்பட போவதில்லை. இன்னொரு வசனத்தையும்
அடிக்கடி சபையாருக்கு பதிலாக உலகத்தாருக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 இங்கு திருச்சபையாரை மட்டுமே பொக்கிஷமாகிய சிந்தையை புதிய சுபாவத்தை உடையவர்கள் என்று குறிப்பிடுகிறது. பொக்கிஷமான இந்த புதிய சுபாவத்தை சாவுக்கேதுவான இந்த சாமானிய மனித சரீரத்திலேயே பெற்றிருப்பதால் மண்பாண்டம் என்று குறிப்பிடப்படுகின்ற விளக்கம் பொருத்தமானதே. இந்த விளக்கம் சபையாருக்கு மிகவும் பொருத்தமானதே. மனுக்குலம் பரலோக பொக்கிஷத்தை பெற்றிருப்பதாகவும் இந்த மாம்ச சரீரமாகிய மண்பாண்டத்தில் புதிய சுபாவமாகிய பொக்கிஷத்தை பெற்றிருப்பதாகவும் கூறுவது தவறு. உலகிற்கு ஒரே சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனித சுபாவமே அல்லாமல் புதிய சிருஷ்டியின் ஐஸ்வர்யமான தெய்வீக சுபாவம் அல்ல. பிற்காலத்திலாவது அது அத்தகைய தேவ சுபாவத்தை பெறும் என்று சொல்வதற்கில்லை. இதற்கு நேர்மாறாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய உண்மையான ஆசீர்வாதம் என்னவெனில், அவர்கள் பூரண மனித நிலையாகிய முந்தின சீருக்கு கொண்டு வரப்படுவதே ஆகும். ஏனெனில் இழந்து போன பரிபூரண மனுஷ சுபாவத்தை கல்வாரியில் மீட்டெடுப்பார்கள். அப்போஸ்தலர் 3:19-23. இது போலவே புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் உலக ஜனங்களுக்கு பொருந்தாமல் புதிய ஆவிக்குரிய சுபாவத்திற்கு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அர்ப்பணம் செய்த திருச்சபையாருக்கு மட்டுமே பொருத்தமாய் இருக்கிறது என்பதை அறியலாம். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நிருபத்திலும் ஒவ்வொரு விதமாக வாழ்த்துரை சொல்வதில் உள்ள கருத்தாழமான சொல்லாட்சியை ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். அநேகம் பேர் இது உலக ஜனங்களுக்காகவும் எழுதப்பட்டது என்று நினைக்கின்றனர். அது தவறு. முற்றிலும் புது சிருஷ்டிகளாகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுக்கே, விசுவாச வீட்டாராகிய திருச்சபையாருக்கே பொருந்தும். இந்த அதிகாரத்தில் மனிதன் யார் என்று செய்யப்படுகின்ற ஆராய்ச்சி பொதுவான உலக மனிதனை பற்றியே அல்லாமல் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டிகள் இறுதி வரை உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற போகிறவர்களாகின்ற இவர்களை பற்றி அல்ல என்பதை அனைவரும் நினைவில் கொள்வது நல்லது. இவைகளுக்கு மாறாக நாம் முதல் மனிதனாகிய ஆதாமையும் அவனுடைய சந்ததியாரை பற்றியுமே இங்கு சிந்திக்கின்றோம். மனுக்குலத்தின் அங்கமாக நாம் யார், நம்முடைய சுபாவம் என்ன என்பதையே அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கின்றோம். இப்படியாக மனிதன் எதனால் விழுந்தான், எங்கு எப்படி விழுந்தான், எதிலிருந்து எப்படி மீட்கப்பட்டான், மனிதன் திரும்பவும் எந்த நிலைமைக்கு சீர்திருத்தப்படுவான் என்பது போன்ற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களை மிக நன்றாய் புரிந்து கொள்வதற்கே இந்த ஆராய்ச்சி. மனிதன் சரீரம் ஆவி ஆத்மா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விலங்கு என்ற சொல்லுக்கு என்ன விளக்கமோ அதே விளக்கத்தை உடையவனாக மனிதனும் விலங்கும் ஜீவனும் உணர்வும் உள்ளவை என்பதில் விஞ்ஞானத்திற்கும் வேதாகமத்திற்கும் வேறுபாடில்லை. மனிதன் விலங்கின் வகையாக கருதப்பட்டாலும் பூமியிலுள்ள மற்றெல்லா பிராணிகளுக்கும் அவன் அரசனாகவும் பிரதானமானவனாகவும் இருக்கின்றான் என்பதை ஒப்புக்கொள்ள தடையில்லை. அறிவியல் சொல்லுகின்ற இந்த தர்க்க ரீதியான வாதங்களை வேதாகமம் தடையில்லாமல் ஏற்கிறது. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் கொடுத்திருக்கின்ற வசனத்தை நன்கு கவனிக்கவும். இதில் மனிதன் தேவதூதருக்கு சற்று சிறியவனாக படைக்கப்பட்டு இருந்தாலும் பிராணிகள் பறவைகள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அவற்றை ஆளுகின்ற அரசனாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் ஏற்படுத்தப்பட்டான் என்று தாவீது கூறியிருக்கின்றார். தெய்வீக சுபாவத்தின் ஒரு சிறு பகுதி அல்லது பொறி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்தில் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு சிறு குறிப்பும் கிடையாது. இதற்கு எவ்வித ஆதாரமும் கிடையாதிருப்பினும் ஆதாரமில்லாத ஒன்றை கொள்கையாக தத்துவமாக சித்தரிக்க முனைந்தவர்களுடைய வெறும் கற்பனையே அல்லாமல் வேறல்ல. இந்த ஆதாரமற்ற அடிப்படையற்ற முற்றிலும் கற்பனையான ஒரு தத்துவம் கடவுளிலிருந்து ஒரு பகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலேயே வழங்கப்படுகிறது என்பதே பிற்காலத்தில் தோன்றிய தப்பறையான உபதேசங்களுக்கெல்லாம் அடிப்படையாயிற்று. இந்த கொள்கை தேவனுடைய மகிமைக்கு இழுக்காகவும் அவருடைய குணலட்சணங்களான
ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இவைகளுக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தவறான தத்துவத்தின் காரணமாகவே அப்படிப்பட்ட நித்திய எரிநரக கொள்கையும் தேவைப்பட்டது. மற்ற மிருகங்களைப் போலவே மனிதனும் படைக்கப்பட்டிருந்தால் மற்ற மிருகங்கள் சாவது போலவே இவர்களும் சாவார்கள். அப்படியில்லாமல் தெய்வீக சுபாவத்தின் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டதினால் இவர்கள் சாக முடியாது. அதனாலேயே இவர்களை நித்திய எரிநரகத்தில் அழிக்க வேண்டியதாய் உள்ளது. தேவன் நித்தியராயிருப்பது போல தேவனிடமிருந்து ஒரு பகுதியை பெற்றுக்கொண்ட மனிதனும் நித்தியத்திற்கும் இருப்பான். இதனால் தாம் சிருஷ்டித்த ஒரு மனிதனை அவரே அழிக்க விரும்பினாலும் கூட அழிக்க முடியாத நிலையை அடைந்து விட்டான். இதனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒரு காலம் அழிக்கப்பட முடியாததால் அவன் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருப்பான். அவர்கள் கொள்கையின்படியே பார்க்க போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகு சிலரே சிறுமந்தையே பரிசுத்தவான்களாகவும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இருப்பார்கள். பரிசுத்தவான்களாகிய சிலர் ஆசீர்வதிக்கப்படுவது போல பரிசுத்தமற்ற கேடான கோடி பேர் நித்திய நரகத்தில் சதா காலமும் வெந்து கொண்டிருப்பர். துன்மார்க்கர் பூமியிலிராதபடி அழிக்கப்படுவது எல்லா மனிதனுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய மகிமைக்கும் ஏதுவாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அகில உலகிற்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக இப்படி துன்மார்க்கர் சங்கரிக்கப்படுவதே நலமாயிருக்கும். எவரையும் படைக்கின்ற கடவுள் துன்மார்க்கனை போன்ற தன்னால் படைக்கப்பட்டவனையே அழிக்க திராணியற்றவர் என்பதே அவர்களுடைய வாதம். இதற்கு காரணம் அந்த கொள்கையின்படி படைக்கும் போதே அந்த தெய்வீக தன்மை ஒவ்வொரு மனிதனிடமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தத்துவமும் கொள்கைகளும் தர்க்க ரீதியிலும் காரண காரிய அடிப்படையிலும் சத்தியத்திற்கு நேர்விரோதமான கொள்கை என்று நாம் நம்புகிறதை அனைவரும் அறிய வேண்டிய விளக்கமாக எடுத்து காண்பிக்கின்றோம். இதற்கு சத்திய ஆதாரம் இல்லை என்பது மட்டுமல்ல, இது முற்றிலும் இருண்ட யுகத்தின் புராண கட்டுக்கதை. இவைகள் சத்தியத்திற்கு ஒவ்வாத தப்பறையான கட்டுக்கதை என்பதை வேதாகமம் ஆணித்தரமாக எடுத்து எம்புகிறது. வேதாகம அடிப்படையின்படி மனிதன் என்பவன் இரண்டு கூறுகளால் ஏற்பட்டவன். ஒன்று உடல், இரண்டு ஆவி. இவ்விரண்டுமே சேர்ந்து ஆத்மா என்ற உயிருள்ள உணரும் தன்மையும் நுண்ணறிவுமுள்ள மனிதத்தன்மையை உண்டாக்குகின்றது. சரீரம் என்பது அங்கங்களால் ஆன உடற்கூடு மட்டுமே. இது ஜீவனளிக்கக்கூடிய உயிருடனோ உயிருள்ளதால் உண்டாக்கக்கூடிய உணர்வுடனோ நேரடியாக தொடர்பு ஏற்படாமல் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்த பின்னரே உணர்வு பூர்வமாக ஒவ்வொன்றையும் உணர முடிகிறது, நுண்ணறிவு ஏற்படுகிறது. சரீரம் இல்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழ முடியாது என்ற போதிலும் வெறும் சரீரம் மாத்திரமே மனிதனாக முடியாது. அதுபோலவே ஜீவ ஆவி இல்லாவிடில் அவன் மனிதனாக வாழ முடியாதது போல வெறும் ஆவி மட்டுமே மனிதனாக முடியாது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆவி என்ற பதத்திற்கு எபிரேய சொல் ருவாக் என்பதாகும். இதற்கு அநேக பொருள் இருந்தாலும் பிரதானமாக மூச்சு என்பதே அதனுடைய முக்கிய பொருள். இது நிமித்தமாக ஜீவ சுவாசம், ஜீவ ஆவி என்றெல்லாம் சொற்கள் தோன்றின. எனவே முதன் முதலில் உயிர் பெற்ற மனிதன் ஜீவ சுவாசத்தினால் தாங்கப்படுகிறான். இருந்த போதிலும் ஜீவ ஆவி என்பது வெறும் மூச்சு சம்பந்தமான பொருள் மட்டுமல்லாமல் கருத்தாழம் கொண்ட ஒரு சொல். முதன் முதலாக ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற ஜீவ காற்றாகும். அந்த காற்றை மட்டும் அவன் சுவாசிக்காதிருந்தால் அவனுள் ஜீவன் தோன்றாது. நாம் நமது தந்தையாரிடமிருந்து பெறுகின்ற ஜீவனின் கருவானது தாய் மூலமாக போஷிக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகின்றது. மிருக ஜீவன்கள் தங்கள் சுவாசத்தின் ஜீவனை எப்படி பெற்றோரிடமிருந்து பெறுகின்றனவோ அதுபோலே அல்லாமல் அதி அற்புத விதமாக மனிதர்கள் தங்கள் ஜீவ சுவாசத்தை பெறுகிறார்கள் என்பது உண்மையல்ல. மனிதருக்கு கீழான நான்கு கால் பிராணிகள், குதிரை, நாய் போன்றவை அதனுடைய ஆண்களால் ஜீவன் கொடுக்கப்பட்டு பெண் இனத்தால் பெற்றெடுக்கப்பட்டு ஏனப்பட்டு வளர்ச்சி பெறுகின்றன. இத்தகைய மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறப்பால் பேதமில்லை. இவைகளுக்கிடையே ஒற்றுமை உள்ளதே அல்லாமல் வேற்றுமை இருப்பதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. மனிதன் தெய்வ சுபாவத்தில் ஒரு பகுதியை பெற்றிருக்கின்றான். அதலால் அவன் விலங்குகளை விட வேறுபட்டவன் என்பதெல்லாம் மனிதருடைய தப்பறையான கொள்கையும்
மனிதனுடைய சொந்த கண்டுபிடிப்புமாகும். இவ்வுலகிற்கு வந்து பிறந்த ஒவ்வொரு மனித குழந்தையையும் தேவன் நேரடியாக படைத்தார் என்பது தவறான கொள்கையாகும். எப்படியெனில், வேதாகமம் மறுக்கின்ற கருத்தை இவர்கள் ஆதரிக்கின்றனர். அப்படி ஒவ்வொருவரையும் கடவுளே படைக்கிறார் என்பது உண்மையானால் பாவம், குழப்பம், அபூரணம் இவற்றுக்கெல்லாம் அவரே காரணராகி விடுகிறார். மாறாக அவருடைய கிரியை உத்தமமானது என்று வேதாகமம் விளம்புகிறது. உபாகமம் 32:4. மன ரீதியாகவும் உடல் ஒழுக்க ரீதியாக குறைவுள்ள அங்ககீனங்களோ பலவீனமோ குறைபாடுள்ள எந்த பிறவியும் தேவனால் படைக்கப்பட்டதாய் இருக்க முடியாது. இவர்கள் பூரணமான ஆதாமின் விடுகைக்கு பின்னால் பல காலமும் பல பாவங்களின் தொகுப்பினாலும் விபத்துக்கள் போல வந்து நேர்ந்த விபரீத பிறப்புகள். பரிபூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை மட்டுமே தேவன் தனது பொறுப்பில் படைத்தார். தேவனே ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புக்கும் பொறுப்பாளி என்பவர்கள் ஒவ்வொரு பிறவி கோளாறுக்கும் அங்ககீனத்திற்கும் பைத்தியத்திற்கும் தேவனையே பொறுப்பாளியாக்குகிறார்கள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து அந்த குறைபாடுகளையோ புண்ணியமோ பழியோ கெட்ட பழக்கங்களையோ நற்குணங்களையோ திறமைகளையோ சுதந்திரித்துக் கொள்கின்றனர் என்று வேதமும் அறிவியலும் சரியாக எடுத்துரைக்கின்றது. இப்படியாக ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:12 என அப்போஸ்தலரும் வெகு விளக்கமாக இந்த கருத்தை எடுத்துரைக்கிறார். இதே கருத்தை, பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின, எரேமியா 31:29 என முற்காலத்திலேயே எரேமியா இந்த பலவீனத்தின் தொடர்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார். இசைக்கியேல் 18:2 நம்முடைய முதல் பெற்றோருக்கு தேவன் தம்முடைய சாகாமை வாய்ந்த ஜீவனில் ஒரு பகுதியை வழங்கியிருக்க கூடாதா? அந்த நித்திய ஜீவன் வழியாக தலைமுறை தலைமுறையாக அனைத்துலக மக்களும் பெற்றிருக்க வாய்ப்பில்லையா என்று சிலர் கேட்கலாம். இந்த கருத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்று கருத்தாய் கவனிப்போமாக. எல்லோருக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற வேதாகமம் தவிர வேறு பிரத்யேகமான எந்த வெளிப்பாடும் எவருக்கும் எக்காலத்திலும் தேவனால் வழங்கப்படவில்லை. எனவே நமக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை வேறு யாருக்கும் தனியாக வெளிப்படுத்தாமல் கொடுக்கப்பட வேண்டிய எல்லா விளக்கங்களும் வேதாகமத்திலேயே கொடுக்கப்பட்டுவிட்டன. ஆதியாகமத்தில் இதை பற்றி என்ன வாசிக்கின்றோம்? மிருகங்கள், தாவரங்கள் ஆகியவற்றை அவர் சிருஷ்டித்ததை வெகு சுருக்கமாக சொல்லிவிட்டு மனிதனை சிருஷ்டித்ததை மட்டும் வெகு விளக்கமாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கிறார். மனித சிருஷ்டிப்பை பற்றி வெகு எளிமையாகவும் தெளிவான மொழியிலும் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி சொல்லப்பட்ட பகுதியில் எங்கும் இப்படி சாகாமை வாய்ந்த தன்மையின் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. விலங்குகளை பார்க்கிலும் மனிதன் அவைகளை ஆண்டு கொள்பவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதில் விலங்கிலிருந்து மனிதன் வேறுபட அவனுக்கு சாகாமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மனிதன் எல்லாவற்றிற்கும் மேலான உருவத்தில் மேலான சரீரத்துடன் காரண காரியத்தை சிந்திக்கக்கூடிய மிருகங்களுக்கில்லாத பகுத்தறிவும் மூளையுடன் படைக்கப்பட்டான். சாமானிய மிருகங்களுக்கு எட்டாத தொலைநோக்கும் பார்வையுடையவனாக மனிதன் படைக்கப்பட்டான். இவைகளெல்லாம் இப்படி அருளப்பட்டிருப்பதால் மனிதன் மற்ற விலங்குகளுக்கு மேற்பட்டவனாகவும் ஆவியின் ரூபத்தில் இருக்கிற அவருடைய தேவசாயல் தேவ ரூபம் உடையவனாக மாம்சத்தில் படைக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4:24. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை, மனிதனின் ஆவி என்கிற தலைப்பின் கீழ் வருபவற்றை 419 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.